ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எவியர் டைம். இன்னைக்கு நம்ம வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 6 பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்லயும் நிறைய ஈஸ்டர் எக் அண்ட் ரெஃபரன்ஸ்லாம் ஒளிஞ்சிருக்கு, அதெல்லாம் என்னன்னு மொத்தமா பிரேக் டவுன் பண்ணிடலாம். இந்த எபிசோட்லயும் லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் மாதிரி போஸ்ட் கட் சீன்லாம் வச்சிருக்காங்க. மோர் ஓவர் நம்ம ஃபினாலே நெருங்கிட்டு இருக்கோன்றதுனால போஸ்ட் கட் சீன்ல வச்சு மொத்தமா ஒரு டீமை கேதர் அப் பண்ண பாக்குறாங்க, நல்லாவே தெரிய வருது. இந்த எபிசோட் டைட்டில் வாட் இஃப் கஹோரி ரீஷேப் த வேர்ல்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட்ல மோகா கூட ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணி தான் இவங்க இந்த எபிசோட எடுத்திருக்காங்க. லைக் இவங்களுக்கு நியூ பவர்ஸ் கிடைச்சா எப்பெல்லாம் இதை ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப கிளியராகவே சூப்பராக காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட்ல நிறைய நியூ தீம் சாங்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோடோட கோர் கான்செப்டே, ஒருவேளை தெசராக் அமெரிக்காக்கு பக்கத்தில் இருக்கிற மோஹாக் மக்களுக்கு பவர்ஸ் கொடுத்தா என்னெல்லாம் நடக்கும் தான் காமிச்சிருக்காங்க. சிம்பிளா இவங்க அமெரிக்காக்கு வெளியே தான் இருக்காங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட் டைம் லைன் எப்போ செட் பண்ணியிருக்காங்கன்னா கொலோகினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஸோ இது மூலியமா எப்படி இவங்களுக்கு கிடைச்ச இந்த பவர்ஸ் இந்த உலகத்தில் ஒரு பேலன்ஸை கொண்டு வர போகுது தான் மூவ் பண்ணுறாங்க. சேம் லைக் ஒகாண்டா நேஷனில் இருக்கிற பிளாக் பேந்தர்னால அவங்களோட நேஷன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஆகியிருக்கு, அண்ட் அதனால சம பவர்ஃபுல்லாக மாறியிருப்பாங்க. பட் இந்த மக்களோட ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். லைக் டோட்டலாக கஹோரி ட்ரைப்ஸ் ஃபுல்லாக நீக்கிட்டு உலகத்துக்கு பீஸ் கொடுக்க போகிறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த நேரத்தில் தான் நம்ம சுப்ரீம் ஸ்டேஞ்ச் என்ட்ரி கொடுத்து கஹோரியை கூட்டு போயிருந்திருப்பாரு. அண்ட் அவரோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹார்ட் கோர் ஸ்டோரியாக தான் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவரோட ஓன் யூனிவர்ஸையை அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த எபிசோடுக்காகவே புது கேரக்டர் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையாக வேற லெவலில் இருந்தது. மேபி இதுக்கப்புறமா வரப்போகிற வாட் இஃப் சீசன் 3லேயுமே இந்த கேரக்டர் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி கேப்டன் கார்டரை மறுபடியும் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த கேரக்டர் ரிட்டர்ன் கொண்டு வரலாம் தான் தோணுது. யாருக்கு தெரியும், ஒருவேளை லைவ் ஆக்ஷன் மூவிஸில் கூட இவங்களை ஃபியூச்சர் அடாப்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணால் சீக்ரெட் வாஸ் வர டைமில் இவங்க எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கஹோரியோட எங்கே இருப்பதனால வடா கேரக்டர் ப்ளே பண்ணது கைவன் டியோ தான். இவங்க நெட்ஃப்ளிக்ஸ் அடாப்டேஷனில் வரப்போகிற அவதார் தி லாஸ்ட் அட்வென்ச்சர் சீரீஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பட் எதுக்காக பர்டிகுலராக இவங்களை கேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு நல்ல ஆக்டர் தான், அதில் எந்த விதமான குறையும் இல்லை. பட் அதை தாண்டி இவங்களோட நேட்டிவ் அமெரிக்காவில் இருக்கிற மோஹாக் தான். அண்ட் அதே மாதிரி இந்த எபிசோடில் வர நிறைய கேரக்டர்ஸோட நேட்டிவுமே அதுவாக இருக்கிறதுனால அவங்கள கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட் இஃப் சீசன் 1 and 2 இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. லைக் இந்த எபிசோட் முழுக்க ஸ்பானிஷில் இருக்கும், பிகாஸ் மோஹாக்கோட மதர் டங் ஸ்பானிஷ். அதனால் இந்த எபிசோட் முழுக்க ஸ்பானிஷில் தான் ப்ளே ஆகும். எக்ஸப்ட் வாட்சர் அண்ட் சுப்ரீம் ஸ்டேஞ்ச் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோட் டைட்டில் தீம்னா கூட நியூ சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த கேரக்டருக்காகவே இந்த எபிசோட் முழுக்க ஒரு புதுவிதமான டைட்டிலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா வாட்சர் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுவார். அதாவது ராக்னாராக் ஆஸ்கர்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கும். அண்ட் அப்போ ஓடின் உயிரோட தான் இருந்திருப்பார். அப்போ தான் சர்ட்டர் ராக்னாராக்ல ஆஸ்கர்டை டிஸ்டர்ப் பண்ண மாதிரியே இங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போ கூட ராக்னாராக் மூவியில் ஆஸ்கர்டை டிஸ்டர்ப் பண்ணுறப்போ ஒரு டைலாக் யூஸ் பண்ணியிருப்பார். அதே சேம் டைலாக்கு இங்கேயும் சர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்போ ஓடின் டெஸ்ட்ராக்டை வச்சு சர்ட்டரை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் இதனால் டேமேஜ் ஆன டெஸ்ட்ராக்ட் எத்தனை ஒரு பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் டான்குள்ளேயே ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணியிருக்கும். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா சாப்பாடு, தண்ணி, செடி, மிருகங்கள் எல்லாமே எல்லாத்து மேலேயுமே ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் இல்லை மீட் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர்ஸ் கிடச்சிடும். அண்ட் இதனாலேயே இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. லைக் அவங்களோட ஸ்பீட், டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் எல்லாமே ஈக்குவல் பவரில் கிடையாது, ஒருத்தரோட இன்னொருத்தர் ரொம்ப அதிகமான பவரில் தான் இருப்பாங்க. அண்ட் கஹோரி அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி இவங்களோட பவர்ஸை இன்னும் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அண்ட் இந்த எபிசோட் முழுக்க மோஹாக் அமெரிக்காவில் தான் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்லைனில் இந்த மக்களோட உணவு முறை, வீடு அண்ட் அவங்களோட கல்ச்சர்லாம் எப்படி இருந்ததோ அதை மொத்தமாக அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த தெசராக்ட் இந்த ட்ரைப்ஸோட லேண்டை விழுந்ததுனால அப்போ வாழ்ந்த ஏன்சியன் ட்ரைப்ஸ்க்கு கொஞ்சம் மோசமான நிலைமை தான் நடந்திருக்கு. பட் இந்த போர்ட்டல் அங்கேருந்து டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸை உள்ள சக் பண்ணி எடுத்திருக்கு. பட் அதில் மாட்டின மக்கள் எல்லாருமே இதை ஒரு சாபமாக தான் பார்த்துருக்காங்க. யாருமே ஸ்பேஸ் ஸ்டோனோட உண்மையான பவரை இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கல. அண்ட் கஹோரிக்கு தேவைப்படுறது ஒன்று தான், தட் இந்த ஒட்டுமொத்த உலகத்துலையுமே பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அதை மட்டும் தான் அவள் ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கா. லைக் மோர் ஓவர் இது பிளாக் பேந்தர் ஒகாண்டா ஃபார் அவர் மூவியோட கான்செப்ட்டுக்கு நல்லாவே ஒத்து போகுது. பிகாஸ் அங்கேயும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒகாண்டாக்கு வந்து அவங்களோட வைப்ரேனியம் தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, அப்புறமா வார் பண்ணி எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. பட் இங்கே கஹோரி கேட்குறத தராத பட்சத்தில் அவங்களும் வாரன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீனில் ஸ்பானிஷ் கான்குவிஸ்டேட்டர் வில்லேஜ் அட்டாக் பண்ணுறதை பார்க்கலாம். எதுக்காகனா ஃபவுண்டன் ஆஃப் ட்ரூத்தை தெரிஞ்சுக்க தான் இப்படி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாமே ரியல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. லைக் போனிஸ் டி லியோன் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் 1500s ஃப்ளோரிடாவை கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அந்த டைமில் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத்தை அவர் தேடிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் கஹோரிக்கு பவர்ஸ் கிடைச்ச விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு சேம் இதே வகையில் தான் ஸ்கார்லெட் விச்சுக்கும் பவர்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். லைக் அவங்க மைண்ட் ஸ்டோனை டச் பண்ணுறது மூலிமா தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மியூட்டன் பவர்ஸ் அன்லாக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே கஹோரி தெசராட்டில் நிரம்பின பாண்டில் விழுந்ததும் அவங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர்ஸ்லாம் கிடச்சிருக்கும். அண்ட் அந்த ஸ்பேஸ் ஸ்டோனோட பாக்கெட் டைமண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ சோல் ஸ்டோனோட சோல் வேர்டு தான் லைட்டாக ரிசம்பிள் பண்ணுது. பட் அந்தளவுக்கு சொர்க்கமாக இல்லைனாலும் சேம் ரிசம்பிளன்ஸ் இருக்குது. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டோட்டலாகவே இந்த இடம் முழுக்க முழுக்க ஸ்பேஸ் ஸ்டோனால் தான் வரையப்பட்டிருக்கு. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷோட உடம்புலமே ப்ளூ கலரில் ஸ்பேஸ்
ஸ்டோனோட பவர்ஸோட தான் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர்ஸ் கிடைச்சிடும். அந்த இடத்துல டைம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைக் கஹோரியோட ட்ரைனிங் செஷன் எல்லாமே பார்க்குறப்பவே அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கணும். அண்ட் கஹோரிக்கு அவங்க கொடுத்த நியூ ட்ரெஸ்ஸுமே ப்ளூ கலர் ரெசம்பளன்ஸோட ஸ்பேஸ் ஸ்டோனை தான் குறிக்குது. அண்ட் கஹோரி இங்கே இருக்க மக்களுக்கு நான் கண்டிப்பாக ஸ்பானிஷை எடுத்து உங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் இந்த விஷயத்த சாபமாக பார்க்கல, அவங்க இந்த பவர்ஸில் எங்களுக்கு கிடைச்ச வரமாக தான் பார்க்குறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இங்கேருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர யாருமே இந்த போர்ட்டலை கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது கஹோரி தான். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட பவர்ஸை மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவாள். இதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஜெயின்ட் மாஸ்டர்ஸோட உடம்புல இருக்கிற தெசராட் ஃப்ரூட் எடுக்க எல்லாருமே போராடுவாங்க. அப்போ கஹோரி அவரோட பவர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்களே இவ தான் நிறைய ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பா. அண்ட் இதே மாதிரி ஸ்பானிஷ் பீப்புளோட புல்லட்ஸை ஸ்டாப் பண்ணி அவங்க கன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் மூவியில் மேக்னட்டோ பண்ண விஷயங்களை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க டெக்னிக்கலி மியூட்டன்ஸ் கிடையாது, ஏன்னா மியூட்டன்ஸாக இருந்தால் பிறக்கிறப்பவே பவர்ஸ் கிடச்சிருக்கணும். பட் இவங்களுக்கு ஆக்சிடென்டலாக தான் பவர்ஸ் கிடச்சிருந்திருக்கும். அண்ட் இன்னொரு இடத்துல கஹோரி இவங்களோட மிசைல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுமே சேம் மேக்னெட்டோ ராக்கெட்ஸை ஸ்டாப் பண்ணுற சீனை தான் ரெஃபர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கஹோரி போர்ட்டலை கண்ட்ரோல் பண்ணி எல்லா மோஹாக் டைப்ஸையும் கொண்டு வந்து ஸ்பானிஷ் ஷிப்ஸை சுக்குனரும் நொறுக்கியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஸ்பானிஷ் குயினை மீட் பண்ணி சமாதானமாக போயிடுவோம், நாங்கள் இங்கே சண்டை போடவில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் இதுக்கு ஒத்துக்கலனா உங்களோட மக்களுக்கு எதிர்காலம்ன்ற ஒன்று இருக்காதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் சுப்ரீம் ஸ்டேஞ்ச் அவரோட யூனிவர்ஸ்லேருந்து டேரெக்டாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கஹோரியை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக அவர் கஹோரியை சொல்ல வரல, லைக் கஹோரி மாதிரி குட் ஹார்டட் பர்சன் வித் நிறைய பவர்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக தெரியிருக்காரு. ஸோ தட் அப்போ தான் அவங்களோட யூனிவர்ஸ்க்கு வரப்போகிற ஆபத்தை காப்பாற்ற இவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் இதே சேம் விஷயங்களை எபிசோட் 5 போஸ்ட் கடைசியில் ஸ்காலர் டச் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இங்கே சுப்ரீம் ஸ்டேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஒருவேளை இவரோட டீமுக்கும் ஸ்காலர் டச்சோட டீமுக்கும் சண்டையா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேம் சைட்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு வில்லன் வருவானான்னு எதுவுமே கிளியராக தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் சில எபிசோட் தான் இருக்குது மல்டிவர்சல் டீமை பற்றி தெரிஞ்சுக்க. ஓகே கைஸ், இந்த எபிசோட் பிரேக் டவுனில் சில ஈஸ்டர் எக் அண்ட் ரெஃபரன்ஸை பற்றி பேசணும். அதே மாதிரி நாளைக்கு எபிசோட் 7 மீட் பண்ணுறது வரைக்கும் டாட்டா பை பாய்.